அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் எக்ஸாம் பற்றி டிஆர்பியில் ஒரு ப்ரெஸ் நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம் வந்து 14/10/2022 19/10/2022 வரைக்கும் நடந்துச்சு. பேப்பர் ஒன்று, அதற்கான ஆன்சர் கீ தான் விட்டுருக்கானுங்க. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆசிரியர் தேர்வாளர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எழுதின அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு இதெல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேதியில் எந்த அமர்வில் தேர்வு எழுதினார்களோ அந்த அமர்வுக்குரிய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விடுப்புக்கு இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் பொழுது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதுக்குரிய சான்ற ஆவணங்களை இணைக்க வேண்டும். சான்ற ஆவணங்களை இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவை அனைத்தும் முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கீழ் வந்து மாற்றி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த புக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த புக்கை வந்து இது பண்ணி கொடுக்கலாம், அது அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். அது வந்து ஸ்டடி மெட்டீரியல் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ஜெராக்ஸாக இருக்கக்கூடாது, புக்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கலாம். இப்போதைக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதிலே ஒரு சில டீட்டெயிலாம் சொல்லியிருக்காங்க. ஆசிய தேர்வாரியம் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக வித்தியாச விடைக்குறிப்பின் மீது தேர்வுகள் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்புவோர் 28/10/2022 பிற்பகல் முதல் 31/10/2022 பிற்பகல் 5:30 வரை ஆசிரியர் தேர்வாரியம் இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட பாடப்புத்தகங்களை அதாவது ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கையேடு நோட்ஸ் அதாவது கைடு நோட்ஸ் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்றுக்கொள்ள பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும். மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வச்சு கீ ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.